இன்னைக்கு செய்ய இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இன்னைக்கு பள்ளிப்பழுத்த சிக்கன். அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இதுக்கு முக்கியமானது மிளகாய், 10 மிளகாய், கிள்ளின மிளகாய், மஞ்சத்தூள். தேவைன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு. தேவையில்லைன்னா சிக்கன் மசாலா போட வேண்டியதில்லை. உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு, பேஸ்ட் அடித்து வச்சுக்கணும். இதில் தேவையானது பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை வந்து சிக்கனை அலாசி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை அடுப்பு ஆன் பண்ணி சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும் சிக்கன், பள்ளிப்பழுத்த சிக்கன். அதனால் நாங்கள் சட்டியில் செஞ்சு காமிக்கிறோங்க. அதுக்கு தேவையான எண்ணெய், நல்லெண்ணெயும் 100 கிராமு, நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு 1 1/4 ஸ்பூனு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்த உடச்ச உளுத்த பருப்பு 1/2 ஸ்பூனு. நல்லா பொன்னரமாக ஆனதுக்கப்புறம் மிளகாய், கிள்ளி வச்ச மிளகாய், 10 மிளகாய், 1/2 கிலோ சிக்கனுக்கு நல்லா பொடி பொடியாக விதை இல்லாமல் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் கருவேப்பில போடணும். கருவேப்பில போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், 1/2 கிலோ சிக்கன்னா 1/2 கிலோ வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் கலர் மாறின வெங்காயம், ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போடணும். போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வேலை பண்ணணும். மஞ்சத்தூள் பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து வெங்காயத்தில் நல்லா அப்ளை ஆகணும். அப்ளை ஆனதுக்கப்புறம் சிக்கன் அலாசி வச்ச 1/2 கிலோ சிக்கனை இதில் ஆட் பண்ணணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துக்கணும். இந்த சிக்கன் பள்ளிப்பழுத்த சிக்கனுக்கு இந்த மிளகாயே போதும், 10 மிளகாய். மிளகாய் காரம் குழந்தைங்க சாப்பிட்றது காரம் கரெக்டான மிளகாய், 10 மிளகாய் தான் போடணும். 1/2 கிலோ சிக்கனுக்கு போடணும். காரம் கொஞ்சம் பெரியவங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதில் வந்து பெப்பர் லேசாக 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பேர் தேங்காய் போட்டு செய்வாங்க. தேங்காய் போட்டு செஞ்சால் சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும். குழந்தைங்களும் மென்று சாப்பிடாது. அதனால் வந்து நான் தேங்காய் போடாமல் பள்ளிக்கூட சிக்கன் போடுவேன். நல்லா கிளறி விட்டு இதுக்கு வந்து 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்க்கணும்.
நாட்டுக்கோழினா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம், அது வேக லேட்டாகும். இது பிராய்லர் கோழினால அரை டம்ளர் தண்ணி ஊற்றினாவே போதும். நல்லா கிளறி விட்டு ஒரு கால் மணி நேரம் ஆகும். கால் மணி நேரம் மூடி வச்சுட்டு கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தோம் இது பள்ளி பழத்துக்கு ரெடி. இது சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ரசசாதத்துக்கு சாப்பிட்டு சாப்பிட்றதும் சாப்பிட்லாம். சிக்கன் ரெடியாகிடுச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஆவி பறக்கும் போது இந்த மல்லி இதழ்களை வந்து லேசாக தூவிட்டு சாப்பிடலாம். இந்த பள்ளிப்பள்ளி சிக்கனை வந்து தெரிஞ்சவங்க செஞ்சு காமிக்க சொன்னாங்க, அதனால் இது செஞ்சுருக்குறாங்க. இது பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.